இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்து நம்ம காவியா வந்துட்டு என்ன தான் நீ தலையிலாம் நின்று தண்ணியே குடித்தாலும் வந்துட்டு அவங்கள வெளியில் விடமாட்டேன், நான் போலீஸ் வந்துட்டு போலீஸ் மேலே வந்து கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லாத அராஜகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்துட்டு இவங்களால வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்படியும் போக போக நைட்டும் ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு காவியாவை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. என்ன காவியா இந்த மாதிரிலாம் நினச்சா வெளில போய் நினைச்சியா, அவங்க உங்களுக்கு இருக்க செல்வாக்கை வச்சு அதெல்லாம் எதுவும் நடக்காது, போலீஸ் மேலே கை வச்சா என்ன ஆகுன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், என்ன உன்னோட ஐஏஎஸ் கனவெல்லாம் இதோட மறந்துடு, இந்த போலீஸை விட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா உனக்கு அதை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க. நம்ம காவியா அப்போ கூட வந்துட்டு ரொம்ப திமிரா வந்துட்டு என் கனவு வந்து ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன் தண்டனையை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்கள வந்து கோர்ட்டு கூட்டு போறாங்க. இந்த பக்கம் பிரியா, ஜீவா, அப்புறம் அருணாச்சலம் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியாம அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. காவியா எப்படியாவது வெளில கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்வதிக்கும் காவியாக்கும் ஒரு அன்யோன்யமான ஒரு பாண்டிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்காக தான் இந்த எபிசோட்ஸே வச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு எபிசோட் வந்து இன்னுமே ஹாட் ஸ்டார்ல அப்டேட் ஆகல. நீங்க இன்னைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.